I welcome you all to the last demo of this handling online classes using Cisco WebEx. So now we will be seeing the last demo. So our program agenda is almost complete. We have seen the four demos, and then now we will be seeing our last demo, that is sharing a screen in Cisco WebEx and sharing whiteboard in Cisco WebEx and sharing a video with audio clarity in Cisco WebEx. Demo 1 ல சொன்ன மாதிரி வீடியோ வந்து இன்னும் வேற டூல்ஸ் நம்மளால ஷேர் பண்ண முடியும், பட் ஆனா ஆடியோ கிளாரிட்டி இல்லைங்கிறது ஜென்ரலா வந்து ஒரு டிஃபெக்ட் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. பட் நவ் வி கேன் ஹாவ் அ குட் ஆடியோ கிளாரிட்டி இன் சிஸ்கோ வெபெக்ஸ். ரைட், சோ நவ் அவர் டெமோ ஸ்டார்ட்ஸ் நவ். சோ ஃபர்ஸ்ட் யூ வில் பி சீயிங் ஷேரிங் அ ஸ்கிரீன் இன் வெபெக்ஸ். சோ ஷேரிங் அ ஸ்கிரீன் அப்படிங்கிறது உங்க கம்ப்யூட்டர் இல்ல உங்க மொபைல்ல இருக்கிற உங்க கேமரா வழியா நீங்க தெரியறதுக்கு பதிலா உங்க மொபைல் இல்லைன்னா உங்களோட பிசியில இருக்கிற ஒரு கண்டென்ட், ஒரு டாக்குமெண்ட், ஒரு பிடிஎஃப் இல்ல இமேஜ், ஒரு பவர் பாயிண்ட், இது எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மொபைலுக்கு பிசிக்கு நீங்க காப்பி பண்ணி கொடுக்குறீங்கிறது இல்ல, உங்க ஸ்கிரீனை வந்து யூ ஆர் ஷேரிங். ஸ்கிரீனை நீங்க காமிக்க முடியும், அது ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ ஒரு பிபிடியை நீங்க எப்படி கிளாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே கவனிப்பாங்களோ, அது மாதிரி ஒரு பிபிடியை நீங்க உங்களோட மொபைல்ல இப்போ ஓபன் பண்ணி நீங்க ஸ்கிரீன் ஷேர் கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டை அவங்களால பார்க்க முடியும். ஸோ தட் நீங்க பிபிடி ஸ்லைட்ல ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாலையும் பார்க்க முடியும். இதுதான் நம்ம ஷேர் கண்டென்ட்ல இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல இது எப்படி பண்ணணும்னா, உங்க இதுல இஃப் இட் இஸ் அ பிசி கம்ப்யூட்டரா இருந்ததுன்னா ஷேர் கண்டென்ட் கொடுங்க, அதுக்கு ஷேர் கண்டென்ட்ங்கிற ஆப்ஷன் ஷேருங்கிற மெனுக்கு கீழே இருக்கிறத கொடுங்க. ஸோ மேல பாத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் சோ மெனி மெனுஸ், அதுல ஷேருங்கிற மெனுக்குள்ள இருக்கிற ஷேர் கண்டென்ட் கொடுங்க. அண்ட் தென் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த விண்டோ உங்க கம்ப்யூட்டர்ல அப்ப ஓபன்ல இருக்கிற எல்லா விண்டோவையும் அது காமிச்சு கேட்கும், எந்த விண்டோவை ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கறது கேட்கும். ஸோ அந்த விண்டோவை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நேரத்துல நான் ஒரு விண்டோவை மட்டும் ஷேர் பண்ணலாமா, கேன் ஐ ஷேர் மோர் தேன் விண்டோ? அதாவது இப்ப நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிபிடியை ஷேர் பண்ணிடுறீங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பிபிடியை பாக்குறாங்க. பிபிடியோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடையும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க மை கம்ப்யூட்டருக்கு போகலாம், இல்ல ஃபயர்ஃபாக்ஸ்க்குள்ள போய் மெயிலுக்கு எங்கனாலும் போகலாம். ஆனா அது எதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப தெரியாது, அவங்களுக்கு பவர் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நிற்கும். சப்போஸ் நீங்க வேற ஸ்கிரீனை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஷேர் தட் ஆல்சோ. வி கேன் செலக்ட் மோர் தேன் ஒன் விண்டோ இன் தட் பிசி. நீங்க ஷேர்ன்னு கேட்கிற ஆப்ஷன்ல இருக்கிறதுல மோர் தேன் ஒன் விண்டோவை சூஸ் பண்ணி எல்லாமே ஷேர்ன்னு கொடுக்கலாம். அப்ப அந்த ஷேர் ரெண்டு பிபிடிக்கு நடுவில் நீங்க ரெண்டு விண்டோக்கு நடுவில் மூவ் ஆகும்போது அந்த ரெண்டு விண்டோவையும் ஸ்டூடெண்ட்ஸால பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்க இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள், ஆர் ஐடி பீப்புள், பிசிஏ இல்ல பயோடெக் கெமிஸ்ட்ரி சம் வாட் லேப் பேப்பர் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், நான் வந்து நெட்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி காட்ட போறேன், பிபிடியில நான் சின்டாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஷேர் போத். சியோட எடிட்டர் டர்போசி எடிட்டரையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் தென் அதே நேரத்தில் உங்க பிபிடியும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க பிபிடி டு டர்போசி போனாலும் டர்போசி டு பிபிடி வந்தாலும் ரெண்டு ஸ்கிரீனுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆகும் போது அந்த பிபிடியில நீங்க அன்னடேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்நாரம் ஏதாவது நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ணலாம், இல்ல சம்வாட் நீங்க அங்க பென்சில் டூல், பென் டூல், டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம அதுல எழுதலாம். So in this way you can share a content easily to your students. Now we can see a demo for sharing the screen to the students. இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீனை வந்து எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட பர்சனல் ரூம்ல நான் என்னோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து நமக்கு ஜாயின் ஆவாங்க. ஸோ நான் வந்து இப்போ மியூட் ஆன் என்ட்ரி அண்ட் தென் எனி ஒன் கேன் ஷேர் இதெல்லாம் கொடுத்துட்டு நோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். இப்போ என்கிட்ட இன்னொரு பார்ட்டிசிபென்ட் ஜாயின் ஆயிட்டாங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ண போகிறேன். கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேருங்கிற மெனு, அதில் ஷேர் கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நான் இப்போ என்கிட்ட எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லா அப்ளிகேஷன்ஸும் எல்லா விண்டோவும் எனக்கு தெரியுது. நான் இப்போ அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னோட பவர் பாயிண்ட் இருக்குது, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்கு என்னோட பவர் பாயிண்ட் இருக்கு, நான் அதை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ ஸ்லைட் ஷோவை நான் மூவ் பண்ணுறேன். அடுத்தடுத்த
ஸ்க்ரீன்ஸ் போறேன். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் நீங்க இது எல்லாமே நான் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ வச்சு பண்ணீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ மேலே நீங்க இங்கே போனீங்கன்னா அன்னடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸ் கிடைக்கும். இந்த டூல் பாக்ஸில் இருக்கிற பென்சில் டூல், பென் டூல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்நேரம் உங்கள் பிபிடியில் எதையாவது ரைட் பண்ணி காமிக்கணும், யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா யூ கேன் டூ இட். ஸோ அனடேட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனடேட்டை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு அண்ட் அகெயின் யூ கேன் கண்டினியூ வித் த கிளாஸ். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் சம் மோர் திங்ஸ் ஆர் இன்னொரு ஒரு விண்டோவையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் ஷேருங்கிற ஆப்ஷனை கொடுங்க, ஷேர் கண்டென்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் தெரியும், ஏற்கனவே ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் வந்து ஷேர் ஆகி இருக்கு. ஸோ இப்போ நான் என்னோட ஒரு ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ நான் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். அதில் இப்போ வெபெக்ஸோட சைட்டையே நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்னால் ரெண்டு விண்டோ ஷேர் பண்ண முடியுது. ஒரு விண்டோலேருந்து நான் இப்போ இன்னொரு விண்டோ போனால் இது ரெண்டுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஷேர் ஆகும், அந்த ஸ்க்ரீனை அவங்களால பார்க்க முடியும். இட்ஸ் என்எஃப், அவங்க வந்து இந்த ஸ்க்ரீனை பார்த்தது போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடவா, ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடவான்னு கேட்கும், நீங்கள் கொடுத்துடுங்க. நவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் ஆன விண்டோஸ் போயிடும். பட் பி கேர்ஃபுல், நீங்கள் பிளான்டாக ஏற்கனவே ஷேர் பண்ண பண்ணணும்னு நினைக்கிற விண்டோஸை அப்ளிகேஷன்ஸை அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. அதில் உங்களுக்கு மேலே உங்களோட பர்சனல் திங்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், எனி திங், உங்கள் பின் நம்பர்ஸ் எதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீனில் அந்நேரம் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மொபைலில் இருந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம கண்டென்ட்டை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னோட மொபைல் வந்து ஹோஸ்ட், எனக்கு மேலே இருக்கிற பிரியா எல் அப்படி நம்ம பார்க்குற என்னோட பர்சனல் ரூம் இஸ் மை பார்ட்டிசிபெண்ட். இப்போ நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது மொபைல்லேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும்னா கீழே இங்கே 3 dots இருந்தது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஷேர் கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஷேர் ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் உள்ளே வரும்போது இட் ஆஸ் த பெர்மிஷன். இப்போ என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் ஆல்ரெடி அதை எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்க்ரீன்ஸை வந்து கேப்சர் பண்ணி காமிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். அதோட செட்டிங்ஸில் போய் அங்கே ஒரு மேலே ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுறீங்களோ அது செலக்ட் ஆகும். நான் ஏற்கனவே என்னோடய ப்ரெசன்டேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நோ ஐ ஸ்டார்டட் ஷேரிங் மை ப்ரெசன்டேஷன். இப்போ என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து என்னோடய பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஃப் இட் இஸ் எனஃப், எனக்கு போதும் நான் நினச்சேன் அப்படின்னா ஐ கேன் ஸ்டாப் ஷேரிங் மை ப்ரெசன்டேஷன். ஸோ என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து ஷேர் ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க இப்போது நான் வந்து ஷேரிங் போதுன்னு நினச்சேன்னா ஐ கேன் ஸ்டாப் ஷேரிங். ஸோ அகெயின் என்னோடய பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும் வந்துடுவாங்க. நவ் வி வில் பி சீயிங் ஹவு டு ஷேர் அ ஒயிட் போர்டு இன் வெபெக்ஸ். ஸோ ஒயிட் போர்டு அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு பிபிடி ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் லைவாக ஒரு போர்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா அந்த போர்டில் நான் அந்நியாரம் ரைட் பண்ணி காட்டுவேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி, பென்சில்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைன்னா லைன் இல்லை ஆரோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ரைட் பண்ணணும். ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் நான் ஒரு டெரிவேஷன் பண்ணுறேன், இல்லைன்னா காமர்ஸில் ஒரு சம் செய்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். வி கேன் டூ எனி திங் இன் பிபிடி, பட் வி ஹாவ் டு டேக் சோ மெனி எஃபர்ட் டு டெவலப் தட் பிபிடி. அந்த ஒரு பிபிடி போடுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வரதுக்கு யூ ஹாவ் டு புட் சோ மெனி எஃபர்ட்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் லைவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டில் எழுதுற மாதிரி ஒரு ஒயிட் போர்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நான் எழுதலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா வி கேன் டூ தட், அதுவும் நம்ம பண்ண முடியும். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஷேர் அ ஒயிட் போர்டு இன் வெபெக்ஸ். இதை ஷேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இது முதல்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஷேர் கண்டென்ட் பண்ணின மாதிரியே தான், ஷேருங்கிற மெனுவில் ஷேர் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. அங்கே போகும்போது ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் அந்நேரம் என்னென்ன விண்டோஸ் எல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும் அது எல்லாமே காட்டும். அதோடு சேர்த்து நியூ ஒயிட் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம்
அந்த ஒயிட் போர்டில் நீங்கள் உங்கள் ஒயிட் போர்டு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டூல் பாக்ஸ் கிடைக்கும். அதில் பென் பென்சில் டூல் இருக்கும். ஸோ பெனில் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், பென்சில் தின்னாக இருக்கும், லைன் ஆரோஸ் போடுற மாதிரி டூல்ஸ் இருக்கும். அண்ட் தென் சில பேசிக் ஷேப்ஸ், சர்க்கிள், ஓவல், ஸ்கொயர், இதை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் என் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் இருக்கும், அதை எடுத்து வச்சு நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே யூ கேன் டைப் யூஸிங் யுவர் கீபோர்ட். கலர்ஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அண்ட் தென் நான் இப்போ இதை பண்ணுறது எல்லாமே அனடேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற எல்லா மார்க்கிங்ஸும் அனடேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் அனடேஷன்ஸ் கிளியர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு அனடேஷன் கிளியர் பண்ணணும்னாலும் பண்ணலாம், எல்லா அனடேஷன்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒயிட் போர்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, வி கேன் அலோ அதர்ஸ் டு அனடேட். அதர்ஸ் டு அனடேட்னா பார்ட்டிசிபென்ட்ஸும் என்ன பண்ணலான்னா, இதே போர்டில் அவங்களுக்கு ஷேர் ஆகி இருக்கும், ஃப்ரம் தயர் மொபைல் ஆர் ஃப்ரம் தயர் பிசி அவங்களும் எழுதலாம். எழுதணும்னா அதுவும் உங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம பெர்மிட்டும் பண்ணலாம், டினையும் பண்ணலாம். வேண்டாம்னு நம்ம அதர்ஸ் வந்து நம்ம இதில் அனடேட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணலாம். பட் வி மே ஹாவ் சம் கேஸ் ஸ்டடிஸ், ஏதாவது கேஸ் ஸ்டடிஸ் இருக்கலாம். அதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லலாம். ஒரு நாலு பேருக்கு மட்டும் அப்போ அந்த அனடேஷன் பெர்மிஷனை நான் இட கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டில் தான் இருக்கும், அனடேஷன் பெர்மிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த அனடேஷன் பெர்மிஷனை கொடுத்தா, ஸோ தட் அதே சேம் ஸ்க்ரீனில் அதர்ஸ் ஆல்சோ கேன் அனடேட். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரோ பாயிண்டர்ஸ் இருக்கு அண்ட் லேசர் பாயிண்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் போர்டில் எழுதும் போது எழுதிட்டு தென் அகெயின் யூசிங் தி லேசர் பாயிண்டர்ஸ் நீங்கள் எங்கே வாசிக்கிறீங்க, எந்த பாயிண்டை சொல்றீங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டணும்னா வி கேன் டூ தட் ஆல்சோ. அண்ட் தென் அந்த பெர்மிஷன்ஸ் வந்து எய்தர் வி வாண்ட் வி கேன் கிவ் அண்ட் தென் வி கேன் ரிமூவ் டூரிங் அவர் ரெக்கார்டிங், ரைட்? ஸோ ரைட், ஸோ நோ வி கேன் சி எ டெமோ இன் ஷேரிங் அ ஒயிட் போர்ட். நம்ம இப்போ வெபெக்ஸில் ஒரு ஒயிட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷேருங்கிற மெனுவில் ஷேர் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு நியூ ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று இந்த மாதிரி மெனுவில் வந்து எடுக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் கீழேயே இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும் ஷேர் கண்டென்ட்னு, அதை கிளிக் பண்ணி போனாலும் உங்களால் சேம் ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும். அதில் ஷேர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒயிட் போர்டு கிடைச்சிடுச்சு. நவ் திஸ் இஸ் அ போர்டு. ஒரு பிளாக் போர்டுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒயிட் போர்டில் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதே போர்டை தான் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு இப்போ பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஹியர் இஸ் த பென் டூல், ஹியர் இஸ் த பென் டூல். இப்போ பென் டூல் செலக்ட் ஆகி இருக்கு அண்ட் நம்ம கிட்ட ரெட் கலர் செலக்ட் ஆகி இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் சம்திங் இன் யுவர் போர்டு. You can write something in your board. எனக்கு இவ்வளோ திக்காக வேண்டாம், எனக்கு பென்சில் டூல் என்னஸ்னா பென்சில் டூல் சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட் சம்திங் இன் யுவர் போர்ட். அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கலர் ஐ கேன் டூ தட். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐ கேன் ரைட் சம்திங். தென் இஃப் ஐ வாண்ட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ், நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு ஐ கேன் டைப் சம்திங். கலர்ஸ் மாற்றணும்னா அகெய்ன் யூ கேன் சேஞ்ச். So I can change. Then if I want to draw some lines or arrows, then I'll draw pannu mudiyum. Enna type of line arrow use pandringalo adu varayalam. Then I can draw some basic shapes varayalam. And if I want to clear my annotations, enoda annotations na clear pannanum appadina you can use clear my annotations. Appa na eludhuradhu mattum clear aagum. Clear all annotations kuduthona நீங்கள் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸை நீங்கள் இங்கே பெர்மிட் பண்ணி அவங்க எழுதியிருந்தாலும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அண்ட் தென் இங்கே உங்ககிட்ட ஒரு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். திஸ் இஸ் ஆரோ பாயிண்டர். ஸோ இப்போ ஆரோ பாயிண்டர் இருக்குது அண்ட் தென் லேசர் பாயிண்டர் இருக்குது. லேசர் பாயிண்டர் எடுக்கும்போது நீங்கள் உங்கள் மவுஸை எங்கே மூவ் பண்ணுறீங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லேசர் ஆப்ஷன் மாதிரி பார்க்க முடியும். அண்ட் ஈவன் வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். இது ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் அந்த மாதிரி காமிக்கும். யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜஸ், வேறு வேறு பேஜஸ்குள்ளேயும் நம்மளால் போக முடியும். அண்ட் வி கேன் சேவ். இதை நீங்கள் சேவ் கிளிக் பண்ணுங்கன்னா எங்கே சேவ் பண்ணுன்னு கேட்கும். யூ கேன் சூஸ் ஒன் லொக்கேஷன் அண்ட் யூ கேன் கிவ் பிடிஎஃப். பிடிஎஃப்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கன்னா இந்த லொக்கேஷனில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் இப்போ டைப் பண்ணியிருக்கிறது சேவ் ஆகிடும். நவ் வி கேன் கிவ் பெர்மிஷன் ஃபார் த அனதர் ஒன் டு அனடேட். அப்போ நீங்கள் இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வேறு ஒரு
participant annotate பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த participant right click பண்ணுங்க allow to annotate அப்படின்னு ஒரு option இருக்கும் அதை கொடுத்துடுங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா now that participant can annotate so இப்ப நான் என்னோட screenல நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல instead of that now the participant is drawing some shapes so இப்போ ஒரு shape வந்து அவங்க draw பண்றாங்க and then now the participant is typing something okay so now இப்போ நான் இங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து இது நம்ம host டைப் பண்ணது கிடையாது from the participants இப்போ நீங்க மறுபடியும் அவங்க annotate பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஹலோ அன்னட்டேட்டை நீங்கள் திரும்பவும் எடுத்து விடுங்க இப்போ அந்த பார்ட்டிசிபெண்ட் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால அன்னட்டேட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களால் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டோட பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம் ரிமூவ் பண்ணலாம் அன்னட்டேட் பண்ணுறதுக்கு ஸோ இன் திஸ் வே வி கேன் யூஸ் அ ஒயிட் போர்ட் இப்போ நம்ம மொபைலில் இருந்து ஒரு ஒயிட் போர்டு எப்படி நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மீட்டிங் வந்து எனக்கு மொபைல்லேருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்னோட பர்சனல் ரூமில் இருந்து நான் இப்போ இதில் பார்ட்டிசிபெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கேன் நீங்கள் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணணுன்னா கீழே 3 dots இருக்கும் அதை கொடுங்க அதில் ஷேர் கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் அதில் ஒயிட் போர்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒயிட் போர்டு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நவ் ஐ கெட் தி ஒயிட் போர்டு ஸோ ஒயிட் போர்டில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்குரிய உங்களோட டூல்ஸ் கீழே இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பென் பென்சில் உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க யூஸிங் தட் டூல் யூ கேன் ரைட் சம்திங் இன் யுவர் ஸ்க்ரீன் ஸோ நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸால் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு போர்டு மாதிரியே இதை யூஸ் பண்ணலாம் அண்ட் இஃப் யூ வாண்ட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த டீங்கிற வேர்ட் லெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஹாவ் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் தென் இங்கே டைப் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் சம் ஏர் நீங்கள் ஏதாவது ஒரு ஏரோ மாதிரி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அண்ட் தென் நீங்கள் வேறு யாரையும் அன்னடேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா வேறு யாரையும்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாரும் இதே ஸ்க்ரீனில் டைப் பண்ணலாமா அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா லெட் எனி ஒன் அன்னடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் வேறு ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸ் எழுதுறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ நான் இன்னொரு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக என்னோடய இன்னொரு ரூமில் இருந்து நான் இப்போ இங்கே உங்களுக்கு அன்னடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் யூ கேன் சி ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சிம்பிள் அண்ட் தென் ஐ ட்ரா எ சர்க்கிள் நவ் ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இப்போ இந்த ரூமில் நான் ரைட் பண்ணியிருக்கேன் இதை சேவ் பண்ணுறதா இருந்தால் அகெயின் இந்த 3 dots கொடுத்தா சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க இஃப் ஐ கம்ப்ளீட் இந்த இதை விட்டு வெளியில் போகும்போதும் கேட்கும் நீங்கள் இதை சேவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்கும் இஃப் யூ வாண்ட் டு சேவ் யூ கேன் சேவ் ஆனால் சேவ் ஆகும்போது இமேஜஸாக தான் சேவ் ஆகும் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஷேர் அ ஒயிட் போர்டு இன் யூஸிங் அ மொபைல் நவ் வி கேன் கண்டினியூ அவர் ட்ரைனிங் வித் ஷேரிங் அ வீடியோ இன் வெபெக்ஸ் வெபெக்ஸில் ஒரு வீடியோவை எப்படி ஷேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல சொல்லியிருந்தோம் குட் குவாலிட்டியோட ஆடியோ குவாலிட்டியோட ஷேர் ஆகுதுன்னு ஸோ அது எப்படி இதில் குட் ஆடியோ குவாலிட்டியோட ஷேர் ஆகுதுன்னா இதை ரன் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக முதல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தால் நீங்கள் இதை செய்ய முடியுது மொபைல்ல இருந்து இதை பண்ண முடியல அண்ட் தென் நீங்கள் பிளே பண்ண வேண்டிய அந்த வீடியோ வந்து இன்டர்நெட்ல இருக்கணும் ஏதாவது ஒரு மல்டிமீடியா சப்போர்ட் பண்ற சைட்ல இருந்திருக்கணும் அதோட யூஆர்எல் அந்த வீடியோவோட பார்த்து இருக்கிற அந்த யூஆர்எல் தான் நம்ம இப்போ கொடுக்க போறோம் ஸோ அதனால மேபி யூ கேன் ஹாவ் அ யூடியூப் வீடியோ யூஆர்எல் ஸோ அதை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் பிளே ஆகுது அதே யூஆர்எல் தான் உங்களோட ஆடியன்ஸுக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஷேர் ஆகி நவ் யூ ஆர் கெட்டிங் அ கிளியர் வீடியோ கிளியர் மல்டிமீடியா யுவர் கிளாஸ் ஸோ இப்போ நம்ம அதோட டெமோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் எப்படி ஒரு மல்டிமீடியா கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறதுன்னு காமிப்போம் நான் ஒரு யூஆர்எல் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ அதையே பிளே பண்ணி காட்டுறேன் நம்ம இப்போ ஒரு ஒரு வீடியோவை வந்து எப்படி ஷேர் பண்ண போறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ அதுக்கு ஷேர் மெனு அண்ட் தென் ஷேர் மல்டிமீடியா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுல நம்ம வந்து என்ன இப்போ சொல்லியிருக்கோம்னா ஏற்கனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்திருக்கணும்
So it better it can be a YouTube. Na erkena ipo or YouTube oda URL vandu na ipo copy panni vechirken. So adanal and the URL vandu na ipo direct ah vandu paste pannidren nanu. So ipo paste panniten and then okay kuduten. உங்களால இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆனதை பார்க்க முடியும். மல்டிமீடியா வியூவர்னு சொல்லி இட் டைரக்ட்லி கனெக்ட்ஸ் டு தி யூடியூப். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம பிளேஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட ப்ரெசன்டருக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ப்ரெசன்டருக்கும் இதே யூடியூப்ல இருந்து வீடியோ வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் தே கெட் அ வெரி குட் ஆடியோ கிளாரிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இதை ட்ராக் பண்ணி வேணும்னா எடுத்து நீங்கள் பெருசாக்கி வச்சுக்கலாம், உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கலாம். பட் ஆனால் வீடியோஸ் ஷேர் பண்ணும்போது டோன்ட் பெரிய வீடியோ லென்த்தி வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் கிளாஸஸ்க்கு நடுவில் டு மேக் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் இட் கேன் பி அ 3 to 4 minutes வீடியோ, ஒரு ஸ்மால் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பட் ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருக்காங்கிறத, ஒரு மல்டிமீடியா பேஸ்ட் வெப்சைட்ல இருக்குங்கிறத நீங்க வந்து கண்டிப்பாக வந்து அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் யூஆர்எல் கொடுக்கும்போது நான் யூல் பி கெட்டிங் அ குட் குவாலிட்டி, அதாவது ஆடியோ குவாலிட்டியோடு இருக்கிற ஒரு யூடியூப் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன் திஸ் வே யூ கேன் ஷேர் அ வீடியோ டு யுவர் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ நம்ம மொபைல்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணின ஒரு மீட்டிங்க்கு அதர் தேன் யுவர் ஸ்க்ரீன், அதர் தேன் யுவர் ஒயிட் போர்டு வேற ஏதாவது ஷேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, இங்கே கண்டிப்பாக மல்டிமீடியா கண்டென்ட் ஷேர் பண்ண முடியாது, வீடியோ ஷேர் பண்ண முடியாது. பட் ஷேர் கண்டென்ட் போனீங்கன்னா யூ கெட் சம் அதர் ஆப்ஷன்ஸ். கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், உங்களோட மொபைலில் சிங்க் ஆகியிருக்கும் இல்லையா, அதே மெயில் ஐடியில் இருக்கிற கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஏதாவது சம் டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா யூ கேன் ஷேர் தட் த்ரூ திஸ் ட்ரைவ். இல்லை உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை ஷேர் பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி யூ கேன் ஷேர் தி ஃபோட்டோஸ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே சம் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் காட்டணும்னா காட்டலாம். பட் ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, லைக் கம்ப்யூட்டரில் பண்ண மாதிரி யூ கேன் நாட் ஷேர் அ வீடியோ ஹியர். நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட் ஆல் தி டெமோஸ். So from starting from the demo 1, we learn how to install, how to set an account, how to handle an online class, meeting better aagradhukku enna la facilities kudukalam, enna or meeting eppadi record pannalam, enna la share pannalam, eppadi pannalam abingiradala paathom. So paathu mudichadukapra enoda first demo la sollirunne, after all the 5 demos what will be the output abingiradha enoda last video la solren sollirunne. Now here is the output. Now we all become a professional digital teacher. So நம்ம இப்போ நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. Now we can easily handle our online classes. So this is the output we required. Thank you for listening all the videos. So if you have any doubts, I am ready to answer your questions. Thank you. Thank you for listening. Happy learning.